வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களை, தொடர்ந்து உங்கள் அன்பையும் அதனை விடுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். விஜய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மேடையில் வந்து பேசிட்டாரு. அதாவது பார்த்தீங்கன்னா தலைவர்களோட வரலாறை படிங்க நல்லது அப்படின்னு. அவர் தலைவர்களோட வரலாறு படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல, முக்கியமான தலைவர்கள் பேரையும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் வேலையை பேசி முடிச்சுட்டு அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரு சுறுசுறுப்பாக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பேசும் பொருளாகி அடுத்தடுத்தது நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆளும் சொல்கிற மாதிரி அந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட வரலாறு படிங்க, பெரியார் அவரோட வரலாறு படிங்க, அண்ணா அவர்கள் யார், நம்ம காமராஜர் அவர்களோட வரலாறு படிங்க அப்படின்னு சொல்லிட்டார். மூணு பேர் பொதுவாக எல்லாரோட வரலாறு படிங்கன்னு சொல்லியிருக்கலாம். பொதுவாக நம்ம புலோரா அப்படி தான் வரும். ஏதாவது சொல்லணும் அப்படின்னாக்க எம்ஜிஆர், காமராஜர், அண்ணா இப்படி தான் வரும். படங்களாக இருந்தாலும் வசனங்கள் அப்படி தான் வரும். இவர் புலோரா சொல்லிட்டு போயிட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அது பேசும்போது ஆகிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு நபர்களும் இவரை வந்து இந்த தலைவரையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம், அந்த தலைவரையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. யார் யார் அப்படி சொன்னால் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம அந்தனர் தலைவர் வலைப்பேச்சு அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ எப்பயும் சொல்லுவார் சினிமா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, விஜய் சொன்னது சரிதான், நம்ம கலைஞர் அவர்களையும் சொல்லியிருக்கலாம், ஏன்னா கலைஞர் அவரோட வரலாறையும் படிக்கணும், நிறையா பண்ணியிருக்காரு வச்சுருக்காரு அப்படிங்கிறாரு. ரைட்டு காசாக பணமாக படிச்சுட்டு போவோம் என்ன சொல்லி சேர்ந்து சொல்லி நம்ம வெற்றிமாறன் அவர்கிட்டையும் கேட்டிருக்காங்க என்ன இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது நல்ல விஷயந்தான். அண்ணாவோட வரல அப்படிங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. காசாக படமாக படிச்சுட்டு போவோம் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபரும் சொல்லியிருந்தேன் இருக்கிறாங்க வைக்கிறாங்க. எனக்கு என்ன சின்ன சந்தேகம்னா என்ன, இந்த வரலாறுலாம் இவங்க படிச்சிருக்காங்களா, இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சாகணும். நீங்கள் முதல்ல படிங்க, படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு வந்து சொல்லுங்கள், நாங்கள் படிக்கிறோம். இது எப்படின்னா ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நம்ம காமராஜர் இது அம்பேத்கர் ஐயா பற்றி படிங்கன்னு சொன்னாங்க. அம்பேத்கர் ஐயா என்ன சொன்னார் தெரியும், எந்த பாகுபாடுகள் கூட எல்லோரும் ஒரே மாதிரி இருக்குன்னு, சட்டங்கள் எல்லோரும் பொதுவாக இருக்கணும்னு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணார். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அத்தனை வருஷம் ஆச்சு, கடந்துருச்சு. அதை யாராச்சும் கடைப்பிடிக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னா கிடையாது. அவருக்குள்ளேயே சாதி கட்சி, பல சாதி கட்சிகள் இருந்தாலும் மக்களை முன்னேற்றதுக்கு ஏதாச்சும் சாதி கட்சி தலைவர் பாடுபட்டிருக்காங்க, 1% முன்னேறி இருக்கனா கிடையாது. தலைவர்கள் தான் முன்னேறி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அம்பேத்கர் பேரை வச்சு அவர் எங்கள் தலைவர் அப்படி இப்படின்னு, அப்புறம் நான் அவர் சொல்கிறது யாராலும் கேட்குறாங்களா, கடைப்பிடிக்கிறது கிடையாது. சும்மா படிக்க வேண்டியது ஏற்று சொற்கை கறிக்கு உதவாது. ரைட்டு, அடுத்து நம்ம காமராஜர் ஐயாவுக்கே வருவோம். நம்ம காமராஜர் ஐயா அவர் பார்த்தீங்கன்னாக்கா என்னெல்லாம் பண்ணியிருப்பார் வச்சுருப்பான்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி படிக்கிற மாணவர்கள் படிக்கிறதுக்கு உத்வியாகமாக இருந்தது அவரோட இது தான், கல்வி முறை தான், அவர் தான் ஆரம்பிச்சது. அப்புறம் அடுத்தடுத்து படிப்படியாக முன்னேறிச்சு மதிய எல்லா விஷயமும். இன்றைக்கி வந்து யார் காமராஜர் இதை எந்த அரசியல்வாதி கடைப்பிடிக்கிறாங்க சொல்லுங்கள். காமராஜர் மாதிரி வாழணும், காமராஜர் மாதிரி ஆட்சி கொடுக்கணுமோ, யாராச்சும் 10 வயசாக சம்பாதிக்க முடியுமா, கிடையாது. சும்மா ஏதோ சொல்லிட்டு போங்க, அவரை பற்றி படிங்க, இவரை பற்றி படிங்க அப்படின்னு. மாணவர்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை திணிக்கணும்? மாணவர்கள்ட்ட என்ன சொல்லணும்னா, உத்வேகமாக பேசணுன்னாக்கா அரசியல் பேசுறதுக்கும் தனி இடம் இருக்குது, தப்பு கிடையாது. அது தனியாக அரசியல் இருக்குது, இல்லை நிர்வாகிகள் இருப்பாங்க, அவங்க வந்தாங்கன்னா பேசுங்க, இங்கே எதை வேணாலும் பேசுங்க, தப்பு இல்லை. முடிஞ்ச ஆளுக்கு ஒரு புத்தகத்தையும் கொடுங்க. படித்த மாணவர்களுக்கு படித்த விதமாக அவருக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருந்தால் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். எதை காசை கொடுத்தா வச்சோம், ஓட்டை போடணும்னு சொன்னால் வச்சோம், இந்த இப்போ இதுக்காண்டி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 5-6 வருஷம் இல்லை 10 வருஷம் சென்று போனால் கூட அதுக்காண்டி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு உத்வேகத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அப்துல் கலாம் ஐயாவை பற்றி சொல்லியிருக்கணும். கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு நபர், நம்ம இந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மகான், மனிதருக்கெல்லாம் மனிதர், மாமனிதர். வாழ்ந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலை அப்படியே வாழ்ந்து வளர்ந்து அப்படியே இருந்தாலும் தன் முயற்சி மூலம் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பல சாதனைகளை பண்ணவர். இது யாரும் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. இப்போ நம்ம வாழ்ந்த சமுதாயத்தில், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சமுதாயத்தில் கடைசி வரைக்கும் எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருந்தார். ஆசீர்வாதி மாதிரி பார்த்தீங்கன்னா வரும்போது ஒன்றும் இல்லாமல் வர்றது, அப்புறம் பார்த்தா கோடி கோடியாக சம்பாதிக்கிறது வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவ்வளோ வாய்ப்புகள் வந்துச்சு. வெளிநாட்டுலேருந்து கூட அவருக்கு வாய்ப்பு வந்தது. அந்த மாதிரிலாம் பயன்படுத்தாமல் வைக்காமல் என்னோட உழைப்பு, என்னோட எல்லா இதுவும் என் தாய்நாட்டுக்கு தான் யூஸ் ஆகணும் அப்படின்றது தாய்நாட்டுக்கனே பயன்படுத்தினார். கடைசி வரைக்கும் பார்த்தி அப்படின்னாக்கும் மாணவருக்காக உரையாற்றினார். தெரியும் உங்களுக்கு கனவு காணங்கள், அக்னி சிறகுகள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். புக்கு நிறையா இது பண்ணியிருக்காரு, வச்சுருக்காரு. மாணவருக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தவர். கடைசி காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா லக்னோன்னு நினைக்கிறேன், அங்கே ஐடி ஐஐடி மாணவர்களுக்கு சொற்பொழிவு ஆடிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்தார். அப்புறம் என்னாச்சு அப்படின்ட்டு உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கி ஐநா சபையை பார்த்து அப்படின்னாக்கும் அவரோட பிறந்த நாளை உலக மாணவர் தினமாக கொண்டாடுது. இது மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். விஜய் இதை பண்ணியிருக்குன்னு பண்ண நம்ம அவர் வந்தது அரசியல் பண்ணுறதுக்கு வந்தவர். அங்கே போயிட்டு இந்த மாதிரி பேசிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்க அப்புறம் இவருக்கு யார் ஓட்டு போடுவா அப்பா, அப்புறம் எல்லாம் திருந்தி இருந்து எல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டா வருங்காலத்தில் இவர் யார் தலைவராக தேர்ந்தெடுக்கிறார். அதனால தான் இந்த அரசியல் தலைவர் பேராக சொல்கிறார், இதுக்கப்புறம் நான் ஒரு தலைவராக வருவேன்,
இவங்களுக்கு எப்படி அடிமைகள் தொண்டர்கள் அப்படின்ட்டு உருவாக்கி இவர்களை தலைவர் ஆக்குனாங்களோ அதே மாதிரி எனக்கும் நீங்கள் ஒரு தலைமை வேணும், என்னை தலைவர் ஆகுங்க, நீங்கள் தொண்டர் ஆகுங்க கடைசி வரைக்கும் அப்படிங்கிறத விரும்புகிறார். இன்றைக்கி இவர் படிக்கக்கூடிய சொல்கிறத ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி படிங்க அந்த மாதிரி படிங்க. இவர்கள் வந்து அவங்க பிள்ளைகள் படிக்க வச்சுருக்காங்களா அந்த மாதிரி வரலாறுனா கிடையாது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்லா ஒரு செட்டில்மெண்ட்டான வாழ்க்கையை தான் கொடுக்குறாங்க. நீ விஜயே எடுத்துக்கோ உதாரணத்துக்கு, தந்தையோட கடமை தப்பாக சொல்லலை, நடைமுறைக்கு வர இயல்பாக பேசுகிறேன் அவ்வளோதான். என்ன சொல்லியிருக்காரு, இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, நல்ல வெளிநாட்டில் போயிட்டு நல்ல ஒரு படிப்பை கொடுத்துருக்காரு. அதாவது டைரக்டர் துறையில் நல்லா படிச்சிருக்கா அப்படில்ல, அவங்க மகன் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து இப்போ வந்து ஒரு டைரக்டர் பண்ணணும், இல்லைன்னா சினிமாவில் வந்து ஹீரோவாக நடிக்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. விஜய் இருக்கனால எந்த ஒரு மிஸ்டேக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஈஸியாக உள்ளே போந்துடுறாப்புல. உள்ள போந்து ஏதோ ஒரு துறையில் பெரிய ஆள் ஆகிட்டார் அப்படின்னாக்க, சரி நம்ம மகன் பெரிய ஆள் ஆகிட்டேன் சினிமா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இவர் இதுலேருந்து அரசியலுக்கு வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அரசியலும் ஒரு கையில் இருக்குது, சினிமாவும் ஒரு கையில் இருக்குது. இப்போ இந்த டிஎம்கே கையில் எப்படி இருக்குது, அரசியலும் கையில் இருக்குது, சினிமாவும் கையில் இருக்கிற மாதிரி ரெண்டையும் மொத்தத்தில் தமிழ்நாட்டே தன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு முடியும். அந்த ஒரு இதில் வந்து அடுத்தடுத்த கட்டம் இது ஓடும். அப்படி இருக்கும்போது அவங்க பிள்ளைகளே அந்த மாதிரி திட்டம் போட்டு அவர் செயல்படுத்த நினைக்கும் போது ஊர் அம்மா அப்பாவும் தங்களுக்கு என்ன பிடிக்கும், தன் பிள்ளைகள் எப்படி வளரணும், அவங்க தானே முடிவு பண்ணணும். கடைசி வரைக்கும் எப்படி இப்படி இருந்தோம்னா, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து வச்சு இவர் தான்டா என் தலைவர், இவர் தான்டா தமிழ்நாட்டை தலைமையில் தூக்கி வைக்க போகிறாரு அப்படின்னு நினச்சி வந்து போஸ்ட் ஓட்டுறது வைக்கிறது, கட் அவுட் ஓட்டுறது, மறிகள்னா மறிகளுக்கு போகிறது, பொறியல்னா பொறியலுக்கு போகிறது, கடைசி அதுக்கு போல் ஸ்டேஷன்னா போல் ஸ்டேஷன் கூட போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு கடைசி பார்த்தா அந்த மாதிரி பாடுபட்ட நபர்கள் எல்லாம் கடைசி வரை கஷ்டம் கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க தலைவர் தலைவர் நம்பி இருக்கிற எல்லாருமே பெருந்தலைவர் ஆகிட்டாங்க, காசு பணத்தோட குடும்பத்தோடு செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க கடைசி யோசிக்கிறாங்க, நமக்கு தேவையில்லாமல் இப்படி வாழ்க்கை இழந்துட்டமே வச்சுட்டமே, அரசியல் அரசியல் இனிமையாச்சும் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ தான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் வந்து அந்த ஸ்டாண்டை கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு தெரியலை. ஏன்னா பல இடங்களில் பார்க்க முடியுது, பார்த்தீங்கன்னா சில நபர்கள் பார்த்தீங்கன்னா 25-30 வயசு வரைக்கும் அரசியல் அரசியல்னு சொல்லிட்டு அரசியலை பேசுகிறது, இதான் தலைவர் பின்னாடியே போகிறது. கடைசி வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும், ஒழுங்காக வேலைக்கு போகணும்ல, சரி வெளிநாட்டுக்கு பிழைக்க போகிறோம், அங்கே போயிட்டு ஒழுங்காக்குறானா கிடையாது. அங்கே இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா செய்தி இது தலைவர் எதுவும் பேசுகிறார், யூடியூப்பில் எதுவும் பேசுகிறார் வைக்கிறார் அப்படின்னா கீழே கமாண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன தலைவா, நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கேன், மலேசியில் இருக்கேன், குவைத்தில் வந்து ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் நீங்கள் என் தமிழ்நாட்டுக்காண்டி இன்னும் பாடுபட்டு இருக்கிறீ, என் தமிழ்நாடு வந்து உங்களால் தலை நிமிந்து நிற்கிது, என்னோடய ஓட்டு உங்களுக்கு தான் அப்படிங்கிறான். எத்தனை வருஷம் ஆச்சு போய், 10 வருஷம் ஆச்சு, எதுக்காண்டி போயிருக்க, குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறது வைக்கிது, குடும்பத்தோட நிலைமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போயிருக்க, அங்கேயாச்சும் அறிவுறுதா இல்லை. அப்புறம் இந்த மாதிரி பல பேர்களை பார்க்க முடியுதுன்னா போதை, அரசியலுங்கிறது போதை, இவங்க வந்து பேசி பேசியே மயக்கிறார். அதே நேரத்தில் அவ குடும்பம் வந்து சேஃப்டி அடுத்தடுத்த கட்டம், எந்த அளவுக்கு நம்ம போதையாகி மயங்கி கிடக்கிறோமோ அந்த அளவுக்கு அரசியல் தலைவர்களை வந்து தெளிவாக இருக்காங்க, அவள் குடும்பமும் தெளிவாக இருக்கு. தனக்கு முன்னாடி தன் பிள்ளைகள் தானே சொல்லும்போது பார்த்து அப்படின்னா குடும்ப சொத்து மாதிரி பேசிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு. எப்படின்னா பதவிக்கு வர வர வைக்கும், பதவிக்கு வந்துட்டு அப்படின்னாக்கா அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து தன் சொந்த பந்தங்கள், தன் குடும்பங்கள், தன் பிள்ளைகள் இப்படிதான் வந்துருக்காங்க. இதைத்தான் நம்ம பார்க்க முடியுது அரசியல் இதில். எது எப்படியோ யாரையும் கொலை சொல்கிறதுக்காண்டி இந்த விஷயம் சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவரை பற்றி படிங்க, அவரை பற்றி படிங்க அப்படின்னு. எல்லோரும் படிக்க சொல்கிற தப்பு இல்லை. விஜய் அவர்கள் மாதிரி என்ன பண்ணுறீங்கனாக்கா, ஒரு மேடை போட்டுங்க, ரைட்டாக பொன்னாடை போத்துங்க, ஆளுக்கு 10,000 எவ்வளோ கையில் கிடக்குதா கொடுங்க, ஒரு வேளை சாப்பாடு போடுங்க, நீங்கள் எதை சொன்னாலும் கேட்பாங்க, கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கு, ஆள் கூட்டம் நிறையா இருக்குது, அதனால் அந்த மாதிரி பண்ணிவிட்டு பண்ணுங்கள். மற்றபடி 10 வயசாக வெளியில் எடுக்காமல் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னா இப்போலாம் யாரும் கேட்கறது கிடையாது. மக்களை வந்து தெளிவாக இருக்காங்க, நல்ல ஆட்சி அவளுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு மக்களுக்கு நல்ல ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நபர் தேவையா, கிடையாது. இல்லை அப்படின்னா பே காமராஜரை நல்லா பயன்படுத்திருக்கலாம், பயன்படுத்தினா இன்றைக்கி வந்து பெரிய ஒரு ஆந்திராவோட ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருக்கும். இன்றைக்கி முடியாமல் தட்டு தடுமாறி எல்லா விஷயங்களையும் வந்து முதல் இடத்துல இருந்தாலும் தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்க என்ன காரணம்னா, நம்ம வந்து ஒரு நல்ல நபர்களை நம்புறதில்ல, நல்ல நபர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. நமக்கு தேவை இலவசம் கொடுக்கணும், வாக்குறுதி கொடுக்கணும், இடையிடையே எதையாச்சும் இந்த மாதிரி சாப்பாடு போடுறது வைக்கிறது, அங்கே இருந்துட்டு கூப்பிட்டு போயிட்டு தெரியாமல் ஒரு இதில் ஒரு மாட்டு கொட்டை மாதிரி போட்டு உள்ளே வச்சு சிக்கன் மட்டன் பிரியாணி ஆம்பளைகள் பார்த்தி அப்படின்னா ஒரு போட்டு பெண்களுக்கு வந்து சேலை கையில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவளுக்கு ஓட்டு போகிறோம், அந்த ஒரு நிலைமையில் இருக்கோம். இப்போ மக்கள் அந்த நிலைமையில் இருக்காங்க, ஏன்னா மக்களை அந்த மாதிரியான ஒரு இக்கட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மக்களை வந்து அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அரசியல்வாதி கொண்டு வந்துட்டாங்க. அதை நோக்கி இதை நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் தலைவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க மேடையில் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல தலைவரை உருவாக்குங்க வைக்கிங்க, காசு வாங்காதீங்க கொடுக்காதீங்க அப்படின்னு எல்லாம் பழக்கப்படுத்துறது நீங்கள் தான். ஒரு நல்ல தலைவர் வரணும் அப்படிங்கிறத எல்லாரும் வேண்டுதலாக இருக்குது. ஆனால் பார்த்தி அப்படின்னாக்கா விஜய் அவர்களும் பார்த்தி அப்படின்னா இப்படி பேசுறது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு அரசியல் கலந்து பேசிட்டு போயிட்டாரு. இன்றைக்கி அது பேசும் பொருளாக இருக்குது, எது எப்படியோ எல்லாம் வந்து நன்மைக்கு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், படிக்கிற பிள்ளைய வந்து படிக்க விடுங்க, அது லைஃப்பை பாருங்கள், அது படித்து கிடிச்சு செட்டில்மெண்ட் ஆகிட்டு ஒரு வேலை கிடைச்சி வச்சு குடும்பத்தை காப்பாற்றணும்,
அப்புறமா ஓட்டு போகிறத பற்றி அப்புறம் யோசிக்கலாம், ஓட்டும் வேறுனாக்கம் விழுகும் அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம். அதனால் வந்து படிக்கிற பிள்ளைகள வந்து என்ன அது இப்படி இது இப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காதிய. என்ன காரணம்னா, நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்கள் குடும்பத்திலேருந்து ட்ரை பண்ணுங்கள், ஆரம்பத்துலேருந்து கொண்டு வாங்க, குடும்பத்திலேருந்து ட்ரை பண்ணிவிட்டு அது சக்ஸஸ் ஐயா அப்படின்னா மக்களுக்கு அதை கொண்டு வாங்க, கொண்டு வந்து பண்ணுங்கள் வைங்க, அதே நல்ல விஷயமா இருக்கும். இது எதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைட்டாக உறுத்துச்சு. என்ன வர போகிற ஆளுங்க ஃபுல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அவரை பண்ணுங்க, இவரை படிங்க, அவரை படிங்க, இவரை படிங்கன்னு சொல்கிறீங்க, நல்ல விஷயம்னு. அதை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும்ல என்ன. அதனால் அந்த வீடியோ போட்டு ஓகே நண்பர்களே, எப்பயும் போல் உங்கள் அன்பையும் ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். உங்கள் கருத்தையும் நாகரிகமான முறையில் தெரிவிங்க, கமெண்டாக தெரிவிங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.